என்ன ப்ரோ கேம் காட்ட கட்டறவன் ப்ரோ தூக்கி போடுமல ப்ரோ தண்ணிக்குள்ள தம்ம வேகம் ஓடி வந்தானுங்க சோ இவங்களை இது பண்றதுக்கு ஹே காய்ஸ், ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க தான் நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு நரேஷ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஆர்க் சோலோ சர்வைவல் எபிசோட் 2 வந்து நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து எபிசோட் 1 போட்டிருந்தோம். ரொம்ப பெருசாக ரீச் ஆகாமல் இருந்தாலும் பார்த்தவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க. அட்லீஸ்ட் ஐம் கெட்டிங் சம் கமெண்ட்ஸ் ஃபார் தட் வீடியோ. ஸோ அதனாலவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு வந்து எபிசோட் 2 வந்து சீக்கிரம் கொடுக்கணுன்ட்டு இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம். ஸோ எனிவேஸ், பேக் டு த ட்ராக், ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னால் வந்து எல்லாத்தையுமே கூட கேரி பண்ணிக்கிட்டு போக முடியல, அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் வந்து நம்ம டேம் பண்ண போகிறோம். ஸோ அந்த டைனோசர் தான் பார்த்தீங்கன்னா நமக்காக எல்லாத்தையுமே வந்து கேரி பண்ணிட்டு வரப்போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடலம் பொறுக்கிட்டு வந்து இது அகைன் பற்ற வச்சாச்சு. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சாப்பாடு ரா மீட்டு ப்ளஸ் உட்ஸ்லாம் போட்டு விட்டாச்சு. இது நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். நமக்கு வந்து குக்குடு மீட்டாக சொல்லி நமக்கு ஒரு ப்ராடக்ட் வரும். ஸோ அந்த ப்ராடக்ட் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி சாப்பாடை கழிக்க போகிறோம் ஃபுல்லாக சாப்பிட்டு. சரி ஓகே கைஸ், இப்போது இந்த பயணத்தை தொடர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாப்பாடு ரெடியாக இருக்குது, ஆனால் தண்ணி வந்து இல்லை. ஸோ அப்பப்போ போய் என்னால் இந்த கரையோரமாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இது சாத்தியமான விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம அந்த லேண்ட் பயம் மொத்தமாக அந்த பயமுக்கு போயிட்டோம்னா அங்கே தண்ணி இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மாதிரி வந்து நமக்கு தண்ணி கிடைக்கிறது ரிஸ்க்கு தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாட்டர் இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவல் அப்லாம் ஆகியிருக்கும். ஸோ இங்கே நமக்கு தண்ணிக்கு சம்மந்தப்பட்டது ஏதாவது கிடச்சிச்சுன்னா அதை நம்ம கிராஃப்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்கின் இருக்குது, இதை நான் இதில் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வாட்டர் நம்ம ஃபைபர் கிடச்சிருச்சு, வாட்டர் ஸ்கின் வந்து கிராஃப்ட் பண்ணிடலாம். இது ஒன்று போதும்னு நினைக்கிறேன். ஸ்லோலி லீக்ஸ் வாட்டர், இது வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக லீக் ஆகும். இது ஸோ அதனால் ரெண்டு பண்ணிப்போமா, ஆபத்துக்கு பாவம் இல்லைங்க மாதிரி ரெண்டு பண்ணிக்கலாம். ஃபைபர் எங்கடா இருக்குது? இந்த மாதிரி புதறதான் ப்ரோ இருக்கும். ஓகே, இந்த ஃபைபர் போதும் நினைக்கிறேன். இன்னும் ஒன்று பண்ணிடுவோம். சார் நம்ம வந்து ரெண்டு இது பண்ணியிருக்கோம், ஒரு சேஃப்டிக்காக வந்து ரெண்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் தான் இருக்குது. ஸோ அந்த டைனோசரை பார்த்துனோன்னா பிறகு அதை எப்படி பிடிக்கிறதுங்கிறத வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு அங்கே கிடைக்கிற பொருட்கள் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அதை ரெடி பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பாறை, ஸோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பாறையிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தோம், கிளம்பி வந்தோம். இங்கிட்ட வந்து ஒரு பாதை இருக்குது. இங்கிட்ட வந்து நான் ஒரு டைனோசர் பார்த்தேன், இப்போ பார்த்தேன். நான் இந்த ஏரியாலேயும் நிறைய டைனோசர்ஸ் பார்த்த மாதிரி தான் இருக்கானே, அது இப்போ காணும். அதுதான் நமக்கு அந்த ஸ்கோப்லாம் எடுத்துகிட்டு நம்ம உத்து பார்க்கணும். கொண்டுட்டோம் ப்ரோ. ஏ சவடிகாரம், 26 லெவல் ராப்டரா ப்ரோ? இது ரிஸ்கான இடம் ப்ரோ. அய்யோ, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பொருள்லாம் எடுத்துட்டேன், ஆனால் அது எடுக்கிறதுக்கே வந்து செம்ம ரிஸ்க் பண்ணி தான் எடுத்தேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவனுங்க வந்து ராப்டர்னு நினைக்கிறேன், ஏன்னா செம்ம வேகமாக ஓடி வந்தானுங்க. ஸோ இவங்களை இது பண்ணுறதுக்கு விட்டுடா 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 விட்டுடா, நீ எப்படா இங்கே வந்த? என்ன அடிக்கிறா ப்ரோ, என்ன அடிக்கிறா ப்ரோ? அடித்து மோப்பம் பிடிச்சி வந்துடுது. ஸோ என்ன ஆச்சுன்னா என் பெட்டு வரைக்கும் பார்த்து என் பெட்டே வந்து பார்த்திங்கன்னா அதை ஆக்கிரமிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னால் அந்த பெட்டில் போய் தூங்க முடியுமா எப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போ நான் போக வேண்டிய பாதை கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து கிளம்புறேன். அந்த ராப்டர்கிட்ட நான் தப்பிச்சதுக்கு மெயின் காரணம் என்னென்னா அந்த டோடு குட்டிங்க தான். ஆனால் என்னென்னா எல்லா டோடையும் பார்த்திங்கன்னா அந்த ராப்டர் கொண்டுடுச்சு. ஸோ இப்போது நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். எனக்கு அந்த டைனோசர் வேணும், ஆனால் இங்கே ஒன்றே ஒன்று பார்த்தேங்க, அது செத்துருச்சு. இல்லை சரி போதுங்க, யாரும் எதுவும் பண்ண முடியாது. பறக்குது பிடிக்காமா? ஐயோ கஷ்டமாச்சு, அது ஐயோ ஒரு ஒரு வேட்டையாக மாறிட்டேனே. இந்த ரவுண்ட் 3 ரவுண்ட் 4லாம் போய் அப்படி இப்படி ட்ரை பண்ணி இந்த ஒரு நல்ல இடத்த பார்த்து பிடிச்சிருக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நமக்கு பாரசூர் வேணும். பாரசூர் வச்சு நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கலாம், நம்மளே நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கலாம்.
ஆனால் இந்த மொத்த லாஸ்ட் ஐலண்டும் பார்த்தீங்கன்னா இந்த டீரெக்ஸ் கீரெக்ஸ்ன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ராப்டரோட கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த மொத்த ஐலாண்டுமே. இன்னும் எங்கே பார்த்தாலும் ராப்டர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க. இது கூடியாச்சு, இது கூட சண்டை போட்டுட்டே இருக்குதுங்க ராப்டர். இப்போ இதை எடுக்க முடியல ப்ரோ, எதுக்குமே கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டேன். அட்ரா இது ஃப்ரெண்டு கறி, இது போடு. நைஸ் போல கொஞ்சம் நிறைய பண்ணிப்போம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இந்த போலை வச்சு நம்ம ராப்டரை கட்டி போட்டேன்னா ஒரு 20-30 seconds தாங்கும்ல போ. இது பண்ணிட்டு எத்தனை பண்ண முடியும்? ஒன்று ஃபைபர் மிஸ் ஆகுதா? செட்டியோட அந்த காம்பு மாதிரி இருக்குங்க ஃபைபரு, 36-46 ஃபைபரு ப்ரோ. கடைகளுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம் ப்ரோ. கைஸ் போலோ நம்ம ரெடி பண்ணியாச்சு. ப்ளஸ் இப்போது இவனை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா இவனை நம்ம கொல்லக்கூடாது, மயக்கம் போட வைக்கணும். மயக்கம் போட வச்சு அதுக்கு பிடிச்ச சாப்பாடை நம்ம அதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிடும். எப்போ ப்ரான்டுங்க பிளாக் ரேஞ்சர் டைனோசர். ஓகே நம்ம கம்மிங் பேக் டு த ட்ராக். எல்லாமே ரெடிங்க. இதுதாங்க 28 லெவலு. ஃபஸ்ட்டு இவனை போலோ போட்டு இப்போ இவன் அடிப்போமா? ஆக்சுவலாக நான் முன்னாடி பார்த்த அந்த 4 லெவல் தான் ப்ரோ, எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது ப்ரோ. இப்போ இவனை நான் என்ன பண்ணட்டும்? கான்ஷியஸ் அன்கான்ஷியஸாக சார் ப்ரோ, நம்மளோட முதல் பாவப்பட்ட பையன் ப்ரோ. ஐயோ ப்ரோ இவன் நம்மளும் ப்ரோ ப்ரோ. ஆனால் ஹெல்த்லாம் ரொம்ப கம்மி, மனுஷன் மாதிரி தான் ப்ரோ இவனும். இவனுச்சு இவனுக்கு நம்ம வந்து இது பண்ணணும். நம்ம அதுக்கு முன்னாடி இப்போ நான் சேடில் போடணும் அவனுக்கு, பயணம் பண்ண போகிறோம். ஆனால் பாருங்கள் டெஃபென்ஸுக்கு இதுக்கு இதெல்லாம் கொம்புலாம் இருக்குங்கிட்டு எக்யூப் பண்ணிவிடுவோமா? எப்படி எக்யூப் பண்ணுறது? ஆ ஓடு ஓபி கைஸ், நம்மளோட முதல் டைனோசார். இட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் டைனோசார். ஏ ஆனால் இவனுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. ஏய் சரியாகுதுங்க, நம்மளோட முதல் டைனோசர் பாவப்பட்ட பையன் அதாவது பாரோசார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இடத்துக்கு கூட்டின்னு வந்தாச்சு. ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அங்கிட்டு வந்து ஒரு ராப்டர் இருக்குது, இதை நம்ம அவங்களுக்கு தூரம் கொண்டு போக முடியுமான்னு தெரியல. ஸோ பேஸ் கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அடுத்த வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பண்ண முடியாது, பிகாஸ் நமக்கு டைம் இதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ முதல் டைனோசர் டேம் பண்ணியாச்சு. ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் மொமெண்ட். தேங்க்யூ பாரோசார் செல்ல குட்டி. 24 லெவல் கிடச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பேன், பட் பரவாயில்ல, இதை நான் 24 லெவல் ஆக்கிடுவேன் நான் அடுத்த இதுக்குள்ளே. ஸோ எனிவேஸ்ங்க, பார்த்துருந்துருப்பீங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஸோ இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புது ஃப்ரெண்டு, நம்மளோட தோழன், அவரோட செல்ல குட்டி எல்லாமே. ஸோ டேய் பாரோசார், நான் தம்பி ஜாலியாக இருக்கியா? எனக்கு என்னடா மாசார கடா நீனு. ஸோ எனிவே கைஸ், பார்த்துப்போம். ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் வந்து பார்த்ததுக்கு. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷோ யூ சப்போர்ட்ஸ். டெய்லி வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீம்ஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி வீடியோஸ் வந்து வரதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ரீம் வந்து நான் வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட் இஸ் நரிஷ் ப்ளீஸ் பாய் கைஸ்.